ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ப்ரீமியர் லீக் 2023 மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் 57வது மேட்ச்சு. பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு டீம் மோதுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் வான்கடையில் எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணாலுமே அதை திருப்பி அடிச்சிடுறாங்க, சேஸு பண்ணியிருக்காங்க. ஸோ நெஹல் வதேரா சூப்பராக வந்து ஆடினார் லாஸ்ட் ரெண்டு மேட்சாக. அவரோட பேட்டிங்கே இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹிட் பண்ணுறாரு. திலக் வர்மா உள்ள வரப்போ இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். பட் ஜிடி எந்த டீமாக இருந்தாலும் அவங்களும் பீட் பண்ணுறாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கும் இந்த கிரவுண்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரிதிமான் சார் ரெண்டு மேட்ச் சூப்பராக ஆடிருக்காரு. இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட்டு ஸ்டாட்ஸு, ஹெட் டு ஹெட்லேயுமே நல்ல ஆவரேஜ் இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். இதில் என்னென்னா, சுக்மன் கில்லுக்கு தான் போரான ஆவரேஜ் இருக்குது. உள்ள டீட்டெயிலாக பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். இந்த மேட்ச் எப்போ நடக்குன்னா May 12, 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 13 மேட்ச் கிட்ட தான் இருக்குது, ஐபிஎல் ஓவர் ஆக போது. அதனால் லீடர் போர்டு ப்ளே பண்ணுறவங்களாம் புஷ் பண்ணுங்கள். ஒரு 7-8 டீம் போட்டு ட்ரை பண்ணுங்கள், லீடர் போர்டு வின் பண்ணுறதுக்கு முயற்சி வந்து எடுங்க. கரெக்டாக டெலகிராமை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், கடைசியாக ஒரு 5-6 ஸ்மால் லீக் டீம்ஸ் நம்ம கொடுத்தது எல்லாமே வின் பண்ணியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டீம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதான் நான் சொல்கிறேன், ஒரு 3K இல்லை 2K 1K எவ்வளோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்களோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வின்னிங்ஸ்ன்றது எடுக்க முடியும். நமக்கு தொடர்ச்சியாக வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு, அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே நம்ம வந்து போட்டிருக்கோம். நீங்களும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டினியூவாக நீங்கள் காப்பி பேஸ்ட் நம்ம டீமை பண்ணுறதா இருந்தால் வின்னிங் ஸ்ட்ரைக் வரதுனால ஸ்ப்ளிட் பண்ணியே வந்து ப்ளே பண்ணுங்கள். வின்னிங்ஸ்ன்றது ஹையாக கிடைக்கும். கரெக்டாக டெலகிராமில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராச்சும் அமௌண்ட் கேட்டால் கொடுத்துடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். இப்போது நம்ம குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் லோன் பார்க்கலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நியூட்ரல் ட்ராக்கு, சரியான ஒரு பேட்டிங் ட்ராக், ஸ்பின்னர்ஸ் கஷ்டப்பட்டாங்க. இனிஷியலாக மட்டும் ஸ்விங் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் கிடச்சி, அதான் வந்து இந்த பிச்சோட ஒரு ரிப்போர்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ பிளேயிங் லோன் வந்து பார்த்துடலாம். சுக்மன் கில், ரிதிமான் சா. இதில் சுக்மன் கில் சூப்பர் பிளேயர் தான், எல்லா கிரவுண்ட்லேயும் நல்லா ஆடுறாரு. பட் இந்த கிரவுண்ட்லேயும் ஹெட்டு ஹெட்டில் மட்டும் ஓரளவுக்கு சுமாராக தான் ஆடிருக்காரு. தொடர்ச்சியாக அவரை கேப்டன்ஸ் கேப்டனாக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. மேபி ஒரு ஜேசன் பென்ட்ராஃப்ட்டு ஒரு அதிரடியாக ஒரு பவுலிங்கும், கிறிஸ் ஜார்டன் ஒரு அதிரடியாக பவுல் பண்ணால் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஒரு பிளேயராக பிக் பண்ணுங்கள். பட் இந்த மேட்சில் கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான், பிகாஸ் ஆஃப் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப போராக இருக்குது. ரிதிமான் சா வென்யூ ப்ளஸ் கேட்டு ரெண்டு ஸ்டாட்டுமே வந்து அருமையாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. பட் இருந்தாலும் எப்பயுமே ரிதிமான் சா மேலே எனக்கு ஒரு டவுட்டுன்றது இருக்கும். அது லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு எதிராகவும், ஒரு தரமான பேஸ் போடக்கூடிய ஒரு பேசர்ஸ்க்கு எதிராகவும் அவர் ஃப்ளாப் ஆகிறது நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். பட் அதை வந்து கண்டினியூ பண்ணி கொஞ்சம் ஆடி கொடுக்குறாரு. ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான், நம்ம கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இசான் கிஷான் கூட நம்ம ஏதோ ஒரு 20-30 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆவார்ன்னு நம்ம கெஸ் பண்ணலாம். பட் ரித்திமான் சா ஸ்கோர் பண்ணால் அதிகமான ரன்னு, ஃப்ளாப் ஆனால் தொடர்ச்சியாக எல்லா மேட்சஸுமே ஃப்ளாப் ஆவார், கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆன் டைமில் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஹர்திக் பாண்டியா டபுள் ஆப்ஷன், லாஸ்ட் டைமே ஆடுறப்போ ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தார். பேட்டிங் வந்தாலும் ஆட முடியும், ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. இப்போ ரித்திமான் சாவும் சுக்மன் கில்லும் ஒரு 2-3 ஓவர் கடத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வரப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இனிஷியல் ஸ்விங் இந்த கிரவுண்டில் கிடைக்கிறதுனால ஹர்திக் பாண்டியா மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹர்திக் பாண்டியா ஒரு பெட்டர் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ், சேஃபஸ்ட் ஆப்ஷனும் கூட. விஜய் சங்கர், ஸோ ஒரு 4 மேட்சுக்கு 1 மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. மிடில் நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணால் விஜய் சங்கர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏதாவது ஒரு புவர் பவுலர் பவுல் பண்ணால் மட்டும்தான் அவரால் அடிக்க முடியுது. ஸோ சாவ்லா செம ஃபார்மு, அதுமாதிரி குமார் கார்த்திகேயனும் நல்ல ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறாரு. சம்டைம்ஸில் அவரும் சைனா மேன் பவுலிங் போடுறாரு, சம்டைம்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறாரு. மாற்றி மாற்றி போகிறதுனால விஜய் சங்கர் ஸ்கோர் பண்ணுறக்கான சான்ஸ் வந்து மிக மிக குறைவு தான். பட் டேவிட் மில்லர் எதிர்பார்க்கலாம். காரணம் என்னென்னா, டேவிட் மில்லர் ஒரு நல்ல பேஸில் போடக்கூடிய ஒரு விக்கெட்டில் மிடில் வரப்போ ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஜேசன் பென்ட்ராஃப்டாக இருக்கட்டும், மத்வாலாக இருக்கட்டும், கிறிஸ் ஜார்டன், கேமரன் க்ரீன் எல்லாருமே நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸில் போடுவாங்க. அப்போது டேவிட் மில்லர் ஓரளவுக்கு டீசன்ட் ஆடுவார். ஸோ கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஏர்லியாக சுக்மன் கில், ரித்திமான் சா அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவுட் ஆகிறாங்க, ஹர்திக் பாண்டியா ஓரளவுக்கு ஆடுறாரு அப்படின்னா டேவிட் மில்லர் வந்து கம்பெயின் பண்ணி ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக டேவிட் மில்லராக கிராண்ட் லீக்கில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, கேப்டன்ஸ் கேப்டனாக கொடுங்க. ஓவரால் ஆவரேஜ்னு பார்த்தோம்னா டேவிட் மில்லர் சேசிங்கப்போ நல்ல ஆவரேஜ்ன்றது எப்பயுமே வந்து T20 கிரிக்கெட்டில் வச்சுருப்பார். நெக்ஸ்ட்டு நம்ம ரஷித் கானுக்கு போயிடலாம். ராகுல் டுவாட்டியாவும் சரி, மனோகரும் சரி, பெரிய அளவில் பேட்டிங் ஆடி இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஹை ரிஸ்க்காக எடுக்கிறப்ப தான் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நூர் அகமது மும்பைக்கு எதிராக லாஸ்ட் டைம் 3 விக்கெட் எடுத்திருந்தார். இந்த டைம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் இந்த விக்கெட்லன்னு பார்க்கணும். ஆன் டைமில் ஏதாவது ஸ்பின்னுக்கு ஹெல்ப் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் மேபி ட்ரை பண்ணலாம்.
மோஸ்ட்டாக நான் எப்பயும் சொல்கிறது இந்த ரஷித் கான் நூர் அகமது செகண்ட் பால் பண்ணுறப்போ எடுங்க. ஏன்னா செகண்ட் பால் பண்ணுறப்போ சேசிங் வருவாங்க, சேசிங் வரப்போ அதிரடியாக ஆட போகிறேன்ற பேரில் விக்கெட்டை கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். கிளியர் ஷாட்ஸ் வந்து ஆடலாம், பட் ரெண்டு பக்கமும் தரமான ஸ்பின்னர்ஸ் போடுறப்போ ஏதாவது மிஸ் டைம் ஆகி விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நூர் அகமது ரஷித் கானை செகண்ட் பால் பண்ணுறப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பால் பண்ணுறப்ப கூட ஏதாவது ஒரு பிளேயர் எடுங்க, ஒரு பிளேயர் கூட ட்ராப் பண்ணிட்டு போங்க. முகமது ஷமி, மோஹித் சர்மா, இதில் மோஹித் சர்மா லக்கு தான். ஸோ அவர் லக்கில் தான் எப்படி இருந்தாலும் ஸ்லோயர் பால்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. இந்த விக்கெட்டில் ஸ்லோயர் பால்ஸ் ஒர்க் ஆகுமான்றது தெரியல. ஏன்னா ஒரு தரமான எந்த பவுலர் போட்டாலுமே அப்படி அடிக்கிறாங்க. இதில் ஹர்ஷர் பட்டேல், முகமது சிராஜ் மாதிரி பவுலர்ஸ் போடுறப்போ பயங்கரமாக அடி வாங்கியிருந்தாங்க. சேம் மோஹித் சர்மாவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஹெட் டு ஹெட் நல்ல ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது. பட் முகமது ஷமிக்கு நல்ல ஸ்விங் கிடைக்கும், சரியான பேஸில் போடுவார், கொஞ்சம் பீட்டன் ஆனாலும் விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மோஹித் சர்மா மேபி ஃபஸ்ட்டு பால் பண்ணால் வேணால் ட்ரை பண்ணுங்கள், டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார்னு. செகண்ட் பால் பண்ணுறப்போ ரஷீத் கான், நூர் அகமதுன்னு எடுக்கிறது தான் வந்து பெட்டராக இருக்கும் என்னோட ஐடியா. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ சூப்பரான கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸில் நம்ம ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கலாம். கிராண்ட் லீக்ஸில் டேவிட் மில்லர், செகண்ட் பால் பண்ணால் நூர் அகமது ரஷீத் கான் கொடுத்துக்கோங்க. முகமது ஷமியும் சம்டைம்ஸில் 4 விக்கெட் 3 விக்கெட் கூட எடுக்கிறார், அவர் ட்ரை பண்ணுங்கள். சுக்மன் கில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, யோசிச்சுட்டு உங்கள் டீம்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. மும்பை இந்தியன்ஸில் இசான் கிஷன், ஸோ அவருமே வந்து நல்ல பிளேயர் தான், கொஞ்சம் குயிக்காக அடிக்க பார்க்குறாரு. என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, லாஸ்ட் டைமே முகமது ஷமி பயங்கரமான ஒரு பவுலிங் போட்டு இசான் கிஷானை பேட்லேயே ஆட விட முடியாமல் ஒரு 20 பாலுக்கு 10 ரன்னே எவ்வளோ அடித்து அவுட் ஆகிட்டு போனார் இசான் கிஷான். சேம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இங்கேயுமே பயங்கரமாக ஸ்விங் ஆகுது இந்த கிரவுண்ட்லேயும். அதே தான் ரோஹித் சர்மாவுக்கு. ரோஹித் சர்மா சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை, 0, 1 ரன், 0, 3 ரன் இந்த மாதிரி வந்து ரோஹித் சர்மா தொடர்ச்சி அவுட் ஆகிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சப்போஸ் இவங்க வந்து ஃப்ளாப் ஆகிட்டாங்கன்னா கேமரான் கிஞ்ச், சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு அதிகமான சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா டிம் டேவிட்டை மோஸ்ட்டாக யாருமே வந்து பிக் பண்ண மாட்டாங்க. பட் சூப்பர் பிளேயர், இந்த கிரவுண்டில் நல்லாவும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆனார், பட் இருந்தாலும் முடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். திலக் வர்மா இல்லை, வதேரா தான் ஆடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக டிம் டேவிட்டுக்கு சான்ஸ்ன்றது ஹையாகவே இருக்கும். சூரியகுமார் யாதவ் தொடர்ச்சியான ஒரு சூப்பர் ஃபார்மு, எந்த பேஸில் போட்டாலும் சரி, எந்த ஸ்பின்னர் போட்டாலும் சரி அவர் கண்டினியூவாக ஸ்கோர் பண்ணுறாரு. பட் பேட்டில்ஸ்னு பார்க்குறப்போ கொஞ்சம் ரஷித் கான், முகமது ஷமி இவங்களுக்கு எதிராக தடுமாற்றம்ன்றது இருக்கும். இருந்தாலும் அவர் ஃபார்ம் பேஸில் யார் பவுல் பண்ணாலும் அடிச்சுட்டு தான் இருக்கார். இசான் கிஷான், ரோஹித் சர்மா தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. கேமரான் கிரீன் எப்படினாலும் ஒரு சேஃப் ஜோன் தான், மிடில் வந்தாலும் சரி டாப்பில் வந்தாலும் சரி ஒரு பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட்டாக எடுத்துடுறாரு. அதேமாதிரி கேட்ச் இருக்க இடத்துல நின்று கேட்ச் பிடிச்சிடுறாரு. பேட்டிங் வந்தாலும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஒரு 10 ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்கிறவன் ஒரு முயற்சி எடுக்கிறதுனால ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ரோஹித் சர்மா, சாரி கேமரான் கிரீனு. ரோஹித் சர்மா தான் மிகப்பெரிய ஒரு டவுட்டு, ஏன்னா அந்தளவுக்கு வந்து முகமது ஷமி வந்து ஸ்விங் பண்ணுறாரு பாலை. ப்ளஸ் அல்ஜாரி ஜோசப்பும் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சில். இம்பேக்டிவ் பிளேயராக ஏதாவது ஒரு அபினவ் மனோகரோ யாருக்கு பதிலாக வரலாம். இப்போ அவருமே ஒரு பேஸில் போடுவார், அந்த பேஸில் போட்டாலும் பீட்டன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த பால் அடிக்க போகிறேன்ற பேரில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்தான். ரோஹித் சர்மா இருக்க ஃபார்முக்கு எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியல. லாஸ்ட் டைமே வந்து ஒரு ஸ்பின்னர் போட்டப்போ அவுட் ஆனார். இந்த சைடு நூர் அகமது, ரஷித் கான் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பவுல் பண்ணுறப்போ எப்படி தாக்கு பிடிப்பார்ன்றது டவுட்டு தான். சாவ்லா, ஸோ தொடர்ச்சியாக 2-2 விக்கெட்டாக எடுத்துகிட்டு இருந்தவர் லாஸ்ட் மேட்சில் விக்கெட்டே எடுக்காமல் போனார். அது காரணம் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு, அவர் ஸ்பின்னுக்கு வந்து எடுபடலை. மேக்ஸ்வெல் வந்து ஈஸியாக அடித்து பயங்கரமாக வந்து 6-4 வந்து அடிச்சிட்டார். சேம் இந்த சைடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் ஜிடிக்கு எதிராக 2 விக்கெட் எடுத்தார். ஸோ பார்க்கலாம் அந்த டைமில் எப்படி வந்து சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பால் போனால் கண்டிப்பாக கிறிஸ் ஜார்டன் எடுத்துக்கோங்க, ஒரு விக்கெட் கேரண்டியாக எடுத்துருவார். ஸோ லாஸ்ட் டைமே 2 விக்கெட் எடுக்கிறது, கேமரன் கிரீன் வந்து ஒரு கேட்ச் விட்டதுனால ஒரு விக்கெட்டாக அது மாறுச்சு. ஜேசன் பண்ட்ராஃப் இனிஷியலாக பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கணும், அப்படி விக்கெட் எடுக்கலைன்னா கண்டிப்பாக கிறிஸ் ஜார்டன் அதிக விக்கெட்ஸ் எடுக்கலாம். மேபி ஜேசன் பண்ட்ராஃப் ஒரு ஓவர் வந்து டெத்தில் போட்டால் கூட விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணுறப்பே ஜேசன் பண்ட்ராஃப் நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. கிறிஸ் ஜார்டன் கூட செகண்ட் பவுல் பண்ணுறப்போ பெரிய அளவில் ரெக்கார்ட்ஸ்ன்றது கிடையாது, பட் ஜேசன் பண்ட்ராஃப்க்கு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. அதேமாதிரி குமார் கார்த்திகேயன் ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன், மினிமம் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு, அதுக்கு மேலே விக்கெட் எடுக்கிறது இல்லை, அதான் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கிது. ஓவரால் சேஃப் கேப்டன்ஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனு, பெட்டரான ஒரு ஆப்ஷன். அதேமாதிரி கேமரன் கிரீனும் ஒரு பெட்டரான ஆப்ஷன். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு பால் பண்ணால் நீங்கள் கிறிஸ் ஜார்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேசிங் வந்தால் டேவிட் மில்லர். அதேமாரி செகண்ட் பவுல் பண்ணால் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாருக்காக கேப்டன்ஸ் கேப்டன் கொடுக்கலாம், சூரியகுமார் யாதவ். மற்ற பிளேயர்ஸை ஜஸ்ட் பிளேயராக எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பால் பண்ணால் டெத்தில் வந்து கொடுத்து பாருங்கள். ஓவரால் இந்த விக்கெட்டில்
109 மேட்ச் நடந்திருக்கு. 49 ஃபர்ஸ்ட் பேட்மெண்ட் டீமும் 60 மேட்ச் செகண்ட் பேட் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. 168 ரன் எதிர்பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்டில் மும்பை ஒரு முறையும் ஜிடி ஒரு முறையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நியூட்ரலான ட்ராக் தான், பேட்டிங்க்கு சாதகமான ஒரு ட்ராக்கு. மீடியம் பேசஸ் விக்கெட் எடுக்கலாம். ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக அடி வாங்குறாங்க, ஆனால் அதுவே அவங்களுக்கு ப்ளஸ்ஸாகவும் மாறலாம். சேசிங் வரப்போ ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். குபேரா ஃபேண்டஸி ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கிரிக்கெட், கபடி, ஃபுட்பால்னு இதில் டியோ, கிளாசிக்கு, கிண்டோன் இருக்கும். இதில் டியோ தான் நீங்கள் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது. இந்த டியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டிங்கன்னா ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாசிக்ன்றது நார்மலாக நீங்கள் எல்லா பிளேயரையும் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, 2K ஃபேண்டஸி ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம் டீட்டெயிலாக. இஷான் கிஷனோட ரீசன்ட் ஆவரேஜ் நல்லாவே இருந்திருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டாக. பட் ஹெட் டு ஹெட்டில் 29 ரெண்டும் வென்யூவில் 22 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது. இனிஷியலாக கொஞ்சம் தடுமாறுனா விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். இஷான் கிஷானை வெயிட் பண்ணி பார்ப்போம். ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில் 22, வென்யூவில் 33. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 7-0-0-3-2 இப்படி தான் போயிட்டுருக்கு. சூரியகுமார் யாதவ் இதே கிரவுண்டில் 83 லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணார். 66-26-56 ஹெட் டு ஹெட்டில் 18 ரன் தான் ஆவரேஜ். பட் வென்யூவில் 32 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. நகல் வதேரா ரெண்டு மேட்ச் சூப்பராக பேக் டு பேக் 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூலையுமே வந்து ஒரு 58 ரன் ஸ்கோர் பண்ணார். ஓவரால் பார்த்தோம்னா கேமரன் கிரீனு, ஸோ ஆவரேஜ் கிரவுண்டில் 42, 4 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு பெட்டர் பிக். டிம் டேவிட்டோட வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 55 ரன், 8 இன்னிங்ஸில் வந்து 55 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சில் 44. ஃபியூச்சாவில் ஹெட் டு ஹெட்டில் 2 விக்கெட்டும், வென்யூவில் 10 விக்கெட்டும். ஜேசன் பண்ட்ராட் பார்த்தீங்கன்னா 7 மேட்சில் 9 விக்கெட்டும், ஹெட் டு ஹெட்டில் விக்கெட்டே எடுக்கலை. ஸோ இனிஷியலாக விக்கெட் எடுப்பார்னு உங்கள் மைண்ட் செட் இருந்தால் மட்டும் ஜேசன் பண்ட்ராஃப் எடுங்க, அப்படி இல்லாட்டி 0 விக்கெட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரித்திமான்சாவோட ஆவரேஜ் பார்ப்போம். ஹெட் டு ஹெட்டில் 34, வென்யூவில் 58 ஆவரேஜ் இருக்கார். எப்படி ரித்திமான்சாவை நம்ம ட்ராப் பண்ணுவோன்றது எனக்கும் தெரியலை. இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் இருக்கப்போ ரீசன்ட் ஃபார்மும் 81-41 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சுக்மன் கில்லு 8 மேட்ச்சில் வென்யூவில் வெறும் 68 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஹெட் டு ஹெட்டில் 30 ரன் ஆவரேஜ் இருக்குது. ஹர்திக் பாண்டியா 37 ரன், 2 மேட்சில் ஹெட் டு ஹெட்டில் 1 விக்கெட்டு. வென்யூவில் பார்த்தோம்னா 30 ரன் ஆவரேஜ், 23 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எப்படினாலும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. டேவிட் மில்லர் ஹெட் டு ஹெட்டில் 40, வென்யூவில் 30, ஓவரால் ஒரு சூப்பர் ஆவரேஜ். ஸோ சேசிங்லாம் வந்தால் டேவிட் மில்லரை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக டேவிட் மில்லர் வரைய மேட்ச் போகும். அடித்து முடிச்சு கொடுக்கறது கூட சான்ஸ் வந்து இருக்குது. விஜய் சங்கர் ஹெட் டு ஹெட்டில் 34, வென்யூவில் 17. ஸோ அபினவ் மனோகர் 42. ஸோ ராகுல் டிவாட்டியா வென்யூவில் 29. ஹை ரிஸ்க்காக ஏதாவது ஒரு டீமில் வேணால் ராகுல் டிவாட்டியாவை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ரஷித் கான் வென்யூவில் 9 விக்கெட்டும், ஹெட் டு ஹெட்டில் 14 விக்கெட்டும். மோஹித் சர்மா ஓவரால் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட்டில் 25 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நூர் அகமது ஹெட் டு ஹெட்டில் 3 விக்கெட்டும். முகமது சமி ஹெட் டு ஹெட்டில் 12 விக்கெட்டும், வென்யூவில் 9 மேட்சில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு முகமது சமி. நல்ல பேஸில் போட்டால் ஹெல்ப் பண்ணுறது இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம் தான். ஸோ அந்த ஷாட்ஸை எடுத்துக்கோங்க, நல்ல டீம்ஸாக வந்து கிரியேட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம டீமை வந்து பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா கேப்டனாகவும், சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனாகவும், சுக்மன் கில் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் டேவிட் மில்லர் எடுத்துக்கோங்க ரிஸ்க் எடுக்கிறவங்க. வதராக் பதிலாக திலக் வர்மானா அவர் எடுத்துக்கோங்க. ரிதிமான் ஷா, இஷான் கிஷான், முகமது சமி, ரஷித் கான், பியூ சாவ்லா, அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல கிறிஸ் ஜாடா, நார் ஜேசன் பண்ட்ராப், மோஹித் சர்மாவும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணான்னா ட்ராப் பண்ணிவிட்டு வேறு பவுலராக எடுத்துக்கோங்க. கேப்டனாக ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டனாக சூரியகுமார் யாதவ். எப்படி வேணால் டீம் எடுக்கிறப்போ நீங்கள் பவுலர்ஸை குறைச்சிட்டு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கில் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டஸி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாமல் போதுமானது. ஸோ இதை ஏன் ஃபேப் டிப்ளிஸ் இதை ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இவ்வளோ சூப்பராக ஆடுறாரு, எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணுறாரு. பட் ஆனால் இவங்க டீமு ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது. காரணம் என்னென்னா பவுலர் சரியில்லை, அதுதான் ஒரே ரீசன். ஒரே பிளேயர் ஒரு டீமே எடுத்து கொண்டு போயிட்டுருக்காரு. ஒரு கண்டினியூவாக ஒரு 17 ரன் மட்டும்தான் வந்து லோ ஸ்கோராக இருக்குது, 22 ரன் ரெண்டு மட்டும்தான். இது எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கோராக தான் அடிச்சிருக்காரு ஃபேப் டியூப்ளஸி. ஸோ அதான் இந்த இடத்துல வச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாலும் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு அவங்களோட பேட்டர்ஸ் எவ்வளோ போராடுறாங்க, பட் அதே ஆர்சிபி டீமோட பவுலர்ஸ் இவங்க 50 ரன் அடித்தா அவங்க 70 ரன் கொடுக்குறாங்க. அதனால் ஆர்சிபி ஜெயிக்கிறது ரொம்ப